சின்னத்திரை பூக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவமாய் தவமிருந்து சீரியலுக்கான ஒரு லேட்டஸ்ட்டு ப்ரொமோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோவுடைய ஃபுல் ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்முடைய சின்னத்திரை பூக்கள் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்க ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய இனி சின்னத்திரை அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொமோ ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, மலருக்கும் பாண்டிக்கும் இருக்க பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு பஞ்சாயத்து வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த பஞ்சாயத்துக்கு வந்து மலர் வராங்க. ஆனால் வந்துட்டு மலர் வந்து அதை சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அங்கே பஞ்சாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையனுக்கு என்னை விட யாராவது நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பஞ்சாயத்துலேருந்து கிளம்ப போகும்போது பாண்டியுடைய அம்மா மலர் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாங்க. உடனே இவங்க வந்து கோவத்தில் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க பாண்டியுடைய அம்மாவை. பாண்டியுடைய அம்மாவும் கீழே விழுந்துடுறாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து பிடிக்கிறாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மார்க்கண்டேயன் வீட்டுக்கு வந்து பாண்டி வராங்க. வந்துட்டு இந்த தாலி வந்து உன் கழுத்தில் கடக்கிற வரைக்கும் நான் தாண்டி உன் புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தாலி வந்து என் கழுத்தில் இருந்தால் தானடா நீ வந்து நீ பேசுவ, இந்தடா உன் தாலி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியுடைய முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மலர் வந்து தூக்கி எறிகிறாங்க. அதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே, அதாவது மார்க்கண்டேயன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அதே நேரம் மார்க்கண்டேயன் சீதாவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இவங்க வந்து அழுதுகிட்ருக்காங்க மலர். உடனே வந்து மலரை வந்து சீதா வந்து அறையிறாங்க. அதோட உணர்வு பூர்வமான காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோவில் சொல்கிறாங்க. போட்டு ப்ரொமோ வந்து முடிச்சிடுறாங்க. இதுதான் வந்து தவமாய் தவமிருந்து ஃபுல் ப்ரொமோ ரிவ்யூ. இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த ப்ரொமோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மலர் வந்து செய்கிறது கரெக்டு தானா? இனிமேல் எப்படி கதைக்களம் இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.